குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம ஆல்ரெடி டூ லெசன்ஸ்க்கு வந்து டிவோர்ட்ஸ் எழுதியிருந்தோம் ஃபஸ்ட்டு சோசியலில் ஸோ இன்றைக்கி வந்து என்ன செய்கிறீங்க உங்களுடைய பென்சில் எரேசர் எல்லாமே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்ரெடி லெசன் டூ வர ஸ்மால் ஃபேமிலி வர டிவோர்ஸ் எடுத்திருப்பீங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க லெசன் த்ரீ அப்படின்னு போட்டுக்கோங்க ஃபஸ்ட் லைனில் லெசன் த்ரீ போட்டு செகண்ட் லைனில் லார்ஜ் ஃபேமிலி எல்ஏ R, G, E, Large F, A, M, I, லார்ஜ் எஃப்ஏஎம்ஐஎல்ஒய் ஃபேமிலி லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் லைனில் மார்ஜினுக்கு வெளியே நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு டிவைட் இது அதுக்கப்புறம் மார்ஜின்குள்ளே எழுதிக்கோங்க ஏஆர்யூஎன் அருண் N அருண் அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனில் நம்பர் டூ R, என்னன்னா பிஆர் ஓடிஹைஇர் பிரதர் டி பிஆர்ஓடிஹைஆர் பிரதர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் நம்பர் த்ரீ ஜிஆர்ஏஎன்டிஎஃப்ஏ டிஹைஆர் கிராண்ட்ஃபாதர் நம்பர் த்ரீனது கிராண்ட்ஃபாதர் நெக்ஸ்ட் லைனில் நம்பர் ஃபோர் G -R -A -N -D -M -O -T h e மதர் கிராண்ட் மதர் அடுத்து நெக்ஸ்ட் லைனில் நம்பர் ஃபைவ் என்ஐ m ஒய் நிம்மி என்ஐஎம்எம்ஒய் நிம்மி வெரி குட் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆன்சர் த ஃபாலோயிங் ரைட் பண்ணணும் சரியா இப்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க அதில் மேலே மார்ஜின்க்கு வெளியே ரோமன் நம்பர் டூ போட்டுக்கோங்க டூ போட்டு ஏஎன் எஸ்டபிள்யூஇஆர் ஆன்சர் டிஹைச்இ ஆன்சர் தி எஃப்ஓ எஃப்ஓஎல்எல்ஓடபிள்யூஎன்ஜி ஃபாலோயிங் கியூயுஇஎஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட ஆன்சர்ஸ் எழுதுனா நம்ம இதுக்கடுத்து புக் பேக் வந்து ஃபில் பண்ணப் போகிறோம் ஸோ உங்களுடைய புக் எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அதில் கீழே செகண்ட் ரோமன் பாருங்க ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அதாவது உங்களுக்கு ஒரு டேஸ் கொடுத்துருக்கோம் அந்த டேஸில் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நம்பர் ஒன் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் கால்டு டேஸ் ஃபாதர் மதர் நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு மிஸ் சொல்லிக் கொடுத்தேன் பேரன்ஸ் அந்த எழுதிக்கோங்க உங்கள் பென்சில் வச்சு பிஏஆர்இஎன்டிஎஸ் டிஎஸ் பேரன்ட்ஸ் வெரி குட் நெக்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள் நம்பர் டூ என் ஃபேமிலி lives இன் a டேஸ் என் ஃபேமிலி வந்து எங்கே வந்து வாழ்வாங்க நம்மளால் எங்கே இருக்கும் ஹவுஸில் இருக்கும் இல்லையா ஸோ ஃபேமிலி வந்து எங்கே இருப்பாங்க ஹவுஸில் இருப்பாங்க அந்த டேஸில் எழுதிக்கோங்க S யுஎஸ்இ ஹவுஸ் வெரி குட் நெக்ஸ்ட்டு அடுத்து பேஜ் எடுத்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் ஒன் ஃபோர் சிக்ஸ் எடுத்துக்கோங்க நம்பர் த்ரீ கொஸ்டின்ஸ் பாருங்கள் அப்பூஸ் எங்கர் சிஸ்டர் இஸ் டேஸ் அப்போ ஒரு எங்கள் சிஸ்டர் நேம் என்னென்னு படித்தோம் அணு அந்த டேஸில் எழுதிக்கோங்க ஏன் யூ அணு வெரி குட் நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் அருண் லிவ்ஸ் இன் இ டேஸ் ஃபேமிலி அருண் வந்து எந்த ஃபேமிலியில் இருந்தால் வெரி குட் லார்ஜ் ஃபேமிலியில் இருந்தா இல்லையா எல்ஏஆர்ஜிஇ லார்ஜ் அந்த டேஸில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் அருண் எ பெட் டேஸ் இன்கேஸ் ஹவுஸ் அருண் வந்து அவனோட பெட் அனிமலா ஹவுஸில் என்னது வச்சுருந்தான் டாக் வச்சுருந்தான் வெரி குட் டிஓ ஜி டாக் அந்த டேஸில் டாக் போட்டுக்கோங்க வெரி குட் அடுத்து ந நெக்ஸ்ட் நம்பர் ரோமன் நம்பர் த்ரீ பாருங்க ரைட் எஸ் ஆர் நோ அஸ் அஸ்தே ஆன்சர் இந்த ஆன்சரில் வந்து இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி எஸ் எஸ்ஆர் நோவான்னு சொல்லி அந்த டேஸில் ரைட் பண்ணணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்க டு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் மேக் ஏ ஃபேமிலி பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் சேர்ந்ததான் ஃபேமிலி அப்படி தானே வெரி குட் அந்த இதில் டேஸில் ஒய்இஎஸ் எஸ் அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நம்பர் டூ ஆர் ஆல் ஃபேமிலிஸ் லார்ஜ் எல்லா ஃபேமிலிஸுமே லார்ஜாக இருக்குமா இல்லை இல்லையா இல்லை அப்படின்னா நம்ம என்ன போடணும் நோ போடணும் ஆமாம் அப்படின்னா எஸ் போடணும் இல்லை அப்படின்னா நோ போடணும் அந்த டேஸில் என்ன பண்ணணும் என் ஓ நோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நம்பர் த்ரீ டஸ் அருண் ஹாவ் ஏ பெட் கேட் அருண் வந்து அவனுடைய ஹவுஸில் என்னது பெட்டு வந்து கேட் வச்சுருந்தானா இல்லை இல்லையா அவன் வந்து என்ன வச்சுருந்தான் டாக் தான் வச்சுருந்தான் இல்லையா ஸோ நோ போடணும் என் ஓ நோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இஸ் அப்பு ஓல்டர் தென் ஹிஸ் சிஸ்டர் அப்புவோட அதாவது அப்பு வந்து அவனோட சிஸ்டரோட பெரிய பையனா சின்ன பையனா பெரிய பையன் தானே ஸோ அப்போ வந்து ஓல்டர் தான் எல்டர் அப்படின்னா தான் சின்ன பையன் நான் அப்போ வந்து யார் எல்டர் பிரதர் இல்லையா பெரிய பையன் அதாவது அப்போ தான் அண்ணன் சிஸ்டர் தான் என்னது தங்க சிஸ்டர் வந்து என்னது எல்டர் அப்படின்னா தங்கச்சி அப்படின்னா எல்டர் பெரியமை அப்படின்னா ஓல்டர் ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் எஸ் போடணும் ஒய்இஎஸ் எஸ் வெரி குட் இது அழகாக நீட்டாக பென்சில் வச்சு நீங்கள் ரைட் பண்ணணும் ஓகேவா தேங்க் யூ